யோ வாட்ச் கோயிங் காஸ் இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல எதை பத்தி பார்க்கணும் ராட் பீரியட் ஆஃப் பத்தி தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி போட் ஸ்பீக்கர் போட் பிராண்ட் ஸ்டிக்கர் வேணும்னா மறக்காம டெக்னிக்கல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் மிஸ்டேக் பாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மாதிரி வகை வகையா கிடைக்கும். இது ஒரிஜினல் காய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரிஜினல் தான் கிடைக்கும். நீங்கள் அப்படி ஒழுங்காக கமெண்ட் மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்காது, டூப்ளிகேட் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் நமக்கு வீடியோவில் பார்க்கும்போது ராட் வீலர் இருக்கேன், ராட் வீலர் சேனல் கேட்டல் ஃபார்மில் கலெக்ட் பண்ணிருந்தாலும் அது இப்போ ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுல பிரச்சனையும் ஒன்று ஒன்றா உருவாகிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைனா ராட் வீலர் லவர்ஸ் தான் இது நீங்கள் கேட்கணும், அண்ட் ராட் வீலர் ஹேட்டர்ஸ் கேட்க தேவையில்லை. ராட் வீலர்ஸ் லவர்ஸ் மட்டும்தான் இங்கே கேட்கணும். ராட் வீலர்ஸை நம்ம கொஞ்சம் வளர்க்கணும், ஏன்னா அந்த பிரீடை மட்டும் நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா அப்புறம் வேறு எந்த பிரீடையும் வளர்த்துக்கணும். ஏன்னா அது ஓனர் மேலே அவ்வளோ காசு கம்மிக்கும். லேப்ரடார் விட வீட் நம்ம ஏன் ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா ஏன் ஊருக்கு போயிட்டு பழகியே வந்தோம்னா மேலே பாசம் மொழியது வேறு லெவலில் இருக்கும் பாய்ஸ். ராட் வீலர் வாங்க. ஸோ பட் இதோட இன்சிடென்ட் ஃபேக்ட்ஸை பற்றி தான் இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆக்கிறேன் வெல்கம் டு ட்ராகன் கே, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. இந்த மாதிரி ராட் வீலர்ஸ் வாங்குறதுனால பிரச்சனை என்னன்னா நம்ம ஒரு தடவை நம்ம வளர்த்தாலும் கேட்டு இரும்பா இருக்கணும், பிளாஸ்டிக்கா இருந்தா கம்பியா இருந்தா கழிச்சு நொறுக்கிட்டு போயிடும். அதோட பைக் போர்ஷன் ஒரு தடவை ஹேண்டில் பிடிச்சதுன்னா விடுறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபோர்ஸா ஒரு 10 பேர் செயின் கட்டி இதா கூட எடுக்க முடியாது. கடப்பாரான ராட் அதை வச்சு முடி தள்ளி நம்ப முடியாது. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு சிங்க குட்டி மாதிரி, அதாவது ரவுடி பேபி மாதிரி ராட் வீலர் குட்டி. ராட் வீலர்லாம் ரொம்ப சிங்க குட்டி நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அதுதான் பெரிய தப்பே. சிங்க குட்டிங்க தான், ஆனால் ரொம்ப டேஞ்சரஸான குட்டிங்க. ராட்லேயே அம்மா கிட்டேருந்து முதல்ல பிடிக்கும் போது ஒரு 20 பேராது முதல்ல அம்மா நாயை பிடிக்கிறதுக்கு போவாங்க. 20 பேர் அம்மா நாயை இல்லை சாரி 19 பேர் அம்மா நாயை பிடிக்கிறதுக்கு போவாங்க. ஒருத்தர் மட்டும்தான் குட்டி எடுப்பார். ஏன்னா அந்த அம்மா நாயை பிடிக்கிறதுக்கு 19 மெம்பர்ஸ் வேணும்னா நம்ம குட்டியை பிடிச்சி பெருசாகி வாக்கிங் கூட்டிட்டு போனால் ரொம்ப நிறைய மெம்பர்ஸ் வேணும். உங்கள் ராட்டில் வாக்கிங் கூட்டு போவேன்னா அப்படி கூட்டு போகிற டாக்ஸ் எல்லாம் கூட்டு போய் ஃபேக்ட்ரி செஞ்சுனா நீங்கள் கூட்டு போகலாம். அப்படி கூட்டு போனால் சும்மா வெறும் வாயெல்லாம் கூட்டு போகக்கூடாது. ஒரு வெசல் இருக்கும், அதை நீங்கள் இப்படி கட்டிட்டீங்கன்னா கடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. நெகம் மட்டும்தான் பரணும் மற்றவங்க மேலே. ஸோ அப்படியும் நீங்கள் இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா அந்த வெசலே கிழிஞ்சிடும். அந்த ராட் வீலர்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெனாமஸ் இன் த வேர்ல்டு. ஒரு கோப்ராவே கொல்ல உள்ள ஒரு ஃபெனாமஸான ஒரு ராட் வீலர் தான் த டாக். இந்த மாதிரி ஸ்னேக் வித் ராட் வீலர்ஸ் இல்லை. ஸோ ஸ்னேக் நான் ஸ்னேக் டெய்ல் ராட் வீலர்னு ஒன்று இருக்குது, அது வாங்கிறது நீங்கள் காய்ச்சி அதுக்கு எவ்வளோ தான் அந்த நீங்கள் கோப்ராவோட விஷம் தெரியுமில்ல உங்களுக்கு, அதோட விஷம் தர நம்ம எதுவும் பண்ண முடியாது. பாம்போட விஷம் தெரியுமில்ல, அதை நம்ம எவ்வளோ ஹிட் பண்ணாலும் போகவே முடியாது காய்ஸ். ஒரு துளி நம்ம மாதிரி அடிச்சதுன்னா ஆசிட் மாதிரி வெடிச்சு செதறிடுவோம் நம்ம. ஸ்னேக் டெயில் ராட் வீலர் டெயில் மட்டும் விஷம் வச்சு வரும், அதை நீங்கள் வாங்காதீங்க, வேணவே வேணாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.